Hi friends, welcome back to my channel. Today we will visit the Bannari Amman Koil. Friends, this is Erode Mavattam Sakthi. This koil is 12 kilometers from the highway road. This koil is a very I share this video with you. So, let's go and see the video. Friends, பாருங்க இங்க எல்லாம் வேண்டுதல் செலுத்திட்டு இருக்காங்க. இங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டு சாமிக்கு அத வந்துட்டு செலுத்துவாங்க அம்மனுக்கு. இங்க தான் பாருங்க பூக்குழி வந்துட்டு தோண்டுவாங்க அந்த பூக்குழி தோன்ற டைம்ல வந்துட்டு இங்க இருக்க உப்பெல்லாம் வந்துட்டு அதுக்காக பயன்படுத்துவாங்க இந்த கோயில்ல வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் நமக்கு பங்குனி டைம்ல வந்துட்டு இங்க பூக்குழி வந்து கண்டிப்பா இருக்கும் இந்த கோயில்ல फ्रेंड्स இப்போ இங்க எல்லாரும் ஏன் வெயிட் பண்றாங்க அப்படினு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இந்த கோயில்ல ரொம்ப முக்கியமான தங்க தேர் வந்து இன்னைக்கு இழுக்க போறாங்க அதுக்காக தான் வந்துட்டு எல்லாரும் வெயிட் பண்றாங்க But the தேர் வந்து கொஞ்ச நேரத்துல இழுத்துருவாங்க அந்த தேர் வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேர் வந்து கோயில் சுத்தி திரும்ப இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க பேர் வந்துட்டு இந்த வேண்டுதலை செலுத்துறாங்க அப்படினு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம சக்தி வந்தாக்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு இன்னைக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சைடு பாருங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு இந்த அம்மனை வந்துட்டு தரிசிக்கிறதுக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க அப்படினு இது ரொம்ப கம்மிங்க இன்னும் டைம் ஆக ஆக வந்துட்டு இந்த கோயிலுக்கு அதிக பக்தர்கள் வருவாங்க Friends, நிறைய பேர் வந்துட்டு வேண்டுதல் செலுத்துறதுக்காக தேங்காய் உடைப்பாங்கல்ல பாருங்க அந்த இடம் இதுதான் நிறைய பேர் வந்துட்டு வேற ஊர்ல இருந்து வண்டியெல்லாம் எடுத்துட்டு இந்த கோயிலுக்கு வராங்க அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் பாருங்க இந்த அம்மன் பேர்ல வந்துட்டு ஒரு கல்யாண மண்டபம் கூட இருக்கு இங்க பாருங்க நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வெளியூர்ல இருந்து வராங்கல்ல அவங்கலாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க இங்க வந்துட்டு ரூம்ஸ் கூட இருக்கு அதனால வந்துட்டு வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு வந்து இங்க ஸ்டே பண்றதுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வந்துட்டு இல்ல